பதிவு செய்யுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார், எக்ஸ்ட்ரா ஏதாவது டிராக்டர் அது ஆர்டர் பண்ணிக்கீங்களா மிஸ்டர்? இல்லையே, வெளியே ஒரு டிராக்டர் நிற்கிது. இல்லையப்பா, 10 டிராக்டர் நம்ம தான் கொடுத்துட்டோம்ல. ஆமாம் சார், இப்போ நம்ம வீட்டு முன்னாடி வெளியே ஒரு டிராக்டர் நிற்கிது மிஸ்டர். வெளியே நிற்கிது? ஆமாம் மிஸ்டர். மாஸ்டர்ஜி தலைவா, பிடிச்சி விட்டு என்ன இது சர்ப்ரைஸ்? ஒரு மாற்றத்தின் மூலமாக சிறந்த மாற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 10 டிராக்டர் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்கல்ல, அது வந்து பல கோடிகளாக மாறணும் இல்லை? பல கோடி டிராக்டர்கள் அங்கங்கே போகணும் இல்லையா? அதான உங்களோட ஆசை. என் மூலமாக ஒரு டிராக்டர் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டே, நீங்கள் யார் கொடுக்கணுமோ கொடுங்க. உங்கள் பணம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தில் ஒரு டிராக்டர் கொடுக்குறீங்க, அதை நான் கொடுத்து நான் பேர் வாங்கக்கூடாது. உங்கள் கையால் நீங்களே கொடுங்க, வாங்க போகலாம். விவசாயத்துக்கு எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக ஓட்டுவேன். எஸ் டி சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த மாற்றத்துக்கு நீங்கள் ஒரு டிராக்டர் கொடுத்து உதவி செஞ்சுருக்கீங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வணங்குற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். மாற்றம் வாழ்வோம், வாழ வைப்போம். நண்பா, இந்தாங்க புடிங்க. என் சார்பில் நானும் உதவி பண்ணுறேன்னு நடிகர் எஸ் டி சூர்யா அவர்கள் இப்போ ஒரு புது டிராக்டரை கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஆக்டர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவரோட அஃபிஷியலான பேஜில் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, மாற்றம் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிகளுக்கு அவரே நேரடியாக போயிட்டு 10 டிராக்டர்களை கொடுத்தாரு. அண்ட் அப்படி இருக்கும் போது எஸ் டி சூர்யா அவர்களும் இப்போ ஒரு புது டிராக்டரை வந்து கொடுத்துருக்காரு. நீங்க நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் சார்பில் இந்த டிராக்டரை தரேன், நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அட நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, உங்க கையால தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டைரக்டா கிராமத்துக்கே போயிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல பத்ரி அப்படின்றவருக்கு தான் இந்த 11வது டிராக்டரை கொடுத்துருக்காங்க. சோ எஸ் டி சூர்யாவும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டரும் சேர்ந்து போகும்போது பலத்த வரவேற்பும் கிடைச்சிருக்கு. மாலெல்லாம் போட்டு பயங்கரமா வரவேற்கிறாங்க. பத்ரி அவர்கள் எஸ் டி சூர்யா சாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்குறாரு. ராகவா லாரன்ஸ் சார் பண்றத பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. எஸ் டி சூர்யா சார் அவர்களும் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இது இன்னும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் டூர்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.